வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டுல இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் டாக்டர் கலைச்செல்வி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். ஒவ்வொரு வாரமும் நீங்க பாத்தீங்கன்னா பெண்கள் சார்ந்த குறிப்பா வந்துட்டு இந்த கரு தரிக்காத பெண்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க மேம். பொதுவாக பிசிஓஎஸ் பிசிஓடியை பற்றி அதிகப்படியான கேள்விகள் கிட்டத்தட்ட நம்ம நிகழ்ச்சிக்கு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 13 வயது 14 வயது பெண்கள் கூட அவங்களே கால் பண்ணி பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்குது, அதிக வெயிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்கக்கூடிய நிலைமை தான் இருக்குது. முன்னொரு காலம்னா ஒரு 2 இயர்ஸ் பேக் கூட ஒரு 50% தான் சொல்லுவாங்க. ஒரு 10 பெண்கள்னால 5 பெண்களுக்கு பிசிஓஎஸ் இருக்குன்னு. இப்போ 3 பெண்களில் 2 பெண்களுக்கு இல்லை 1 பெண்களுக்கு பிசிஓஎஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கு. உற்பத்தி பண்ணுறது, அதாவது கருப்பையில் கருப்பை அடைப்பு, கருக்குழாய் அடைப்பு, கருப்பையில் கட்டி உண்டாகுதல், இதெல்லாம் சேர்த்து பிசிஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அது பேர் சின்ட்ரோம். பிசிஓடின்றது வந்து பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ்ன்னு சொல்கிறோம். இது என்ன காரணம்னா, இப்போ காலகட்டத்தில் இப்போ இருக்கிற குழந்தைகள் வந்து சரியான உணவு பழக்க வழக்கங்கள் முதல்ல இல்லை. ஃபாஸ்ட் ஃபுட்டு, நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றது, அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள், அதனுடைய எக்ஸசைஸ் இல்லாமல் பேசாமல் உட்காந்துருக்கிறது, வீட்டில் சரியான வேலை செய்யாமல் இருக்கிறதும், ப்ளஸ் வீட்டுக்கு வரும்பொழுதே அவங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சோம்பேறித்தனமாக ஸ்கூல் பேக், இந்த காலேஜில் போகிறவங்க எல்லாமே வந்து வச்சுட்டு பேசாமல் ஒரு கம்ப்யூட்டர் எடுத்துக்கிட்டு உட்காந்துக்கிறாங்க. இல்லைன்னா நம்ம இது வந்து சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து சேட்டிங் ஆர் கேம் விளையாடுறது, இல்லைன்னா படிக்கிறது, இந்த மாதிரி உட்காந்த இடத்துலையே ஒரே இடத்துல உட்காந்துருக்கிறது, வேலையே செய்யாமல் இருக்கிறது, சரியான உணவு பழக்கங்கள், சரியான நேரத்துக்கு சாப்பிடாமல் இருக்கிறது, இதனால் வந்து ஒபிசிட்டி ஃபார்ம் ஆகுது. ஒபிசிட்டி எதனால் காரணங்கள், என்னென்ன காரணங்களால் உண்டாகுதுன்னா, இப்போ நம்ம ஹார்மோன் இம்பேலன்ஸ் எதுக்காக வருதுன்னா, இந்த மாதிரி நம்மளுடைய பழக்க வழக்கங்களும், நல்ல உணவு பழக்கங்கள் இல்லாமல் இருக்கிறதும், வேலை செய்யாமல் இருக்கிறதும், உடம்பில் வந்து அதிகப்படியான ஃபேட் மெட்டபாலிசம் வந்து சரியான அளவுக்கு மெட்டபலைஸ் ஆகாமல், கார்போஹைட்ரேட், நம்ம சாப்பிட்ற கார்போஹைட்ரேட்ன்ற உணவு பழக்கங்கள், இந்த மாவு பொருட்கள் வந்து சிதைக்கப்பட்டு சக்தியாக மாறணும். அது இல்லாமல் நம்ம கல்லீரலில் வந்து அது சேமிக்கப்படுது. அப்போ வந்து என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய அந்த கணையம் வந்து உற்பத்தி செய்கிற இன்சுலின் வந்து லேக் ஆகுது. அதனால் என்ன ஆகும்னா, டைப் 1 டயாபெட்டிஸும் ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி சில காரணங்களால் உங்களுக்கு ஃபேட் மெட்டபாலிசம் சரியான அளவுக்கு சிதைக்கப்படாததால் ஒபிசிட்டி ஃபார்ம் ஆகுது. இந்த காரணத்தால் தான் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் வந்து பிசிஓடி உண்டாகுது. மேலும் முற்காலத்தில் வந்து நம்ம பாட்டி காலத்தில், அம்மா காலத்துலலாம் நல்ல ஒரு வேலை செய்யும் வாய்ப்புகள் நிறைய இருந்தது. இப்போ மிஷினரிஸ் எல்லாத்துக்குமே, துணி துவைக்கிறதுக்கு, நம்ம வீட்டு வேலைகள் செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே மிஷின் வந்துருச்சு. அதனால் குழந்தைகளை வந்து நம்ம வேலை வாங்காமல் மிஷினிலேயே நம்ம வேலை செஞ்சுக்கிறோம். அது இல்லாமல் பிள்ளைங்க வந்து வீட்டில் வீடு க்ளீன் பண்ணுறதுன்றது ஒரு சாதாரண விஷயந்தான், ஆனாலும் அதை செய்யும் பொழுது இடுப்புக்கும் முதுகுக்கும் கை கால்களுக்கும் நல்ல எக்ஸசைஸ் உண்டாகி, நம்மளுடைய ஃபேட் வந்து சரியான அளவுக்கு மெட்டபலைஸ் ஆகி, நம்மளுடைய கார்போஹைட்ரேட் ப்ளஸ் எல்லா சத்துமே, புரத சத்து எல்லாமே மெட்டபலைஸ் பண்ணி உடலில் வந்து சக்தியாக உருவெடுத்து சாதாரண விஷயங்கள், ஒபிசிட்டி ஃபார்ம் ஆகாமல் இருந்தது. ஆனால் இப்போ வேலையே செய்யாத காரணத்தாலும், ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு பேசாமல், அவங்க டைமுக்கு டைம் தூங்காமையும், வெகு நேரம் இரவில் கண் விழிச்சிருக்கிறதாலையும், இந்த மாதிரி காரணங்களால் நமக்கு வந்து பிசிஓடி உண்டாக காரணம். மேலும் இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா, சின்ன குழந்தைகள் பிறக்கும் பொழுதே இரண்டு கருப்பையில் வந்து இரண்டு பக்கமும் நமக்கு கருமுட்டை உற்பத்தி ஆகிற கருவகம் இருக்குது. அந்த கருவகத்தில் 100 கணக்கான முட்டைகள் அப்போவே உற்பத்தி ஆகிடும். அப்படி ஆகும் பொழுது அது பெண் வந்து பருவம் அடையும் பொழுது சரியான பீக் அவர்ஸில் அவங்க கரு உண்டாகிறதுக்கு நல்ல சான்சஸில் இருப்பாங்க. அதாவது ப்யூபர்ட்டி பீரியட், வயதுக்கு வரும்பொழுது அந்த டைமில் நம்ம வந்து கருமுட்டை சரியான அளவுக்கு ஃபார்ம் ஆகி, இந்த கரு குழாய் வழியாக கர்ப்பப்பைக்கு வந்து எண்டோமெட்ரியோசிஸ், அதாவது எண்டோமெட்ரியல் சிஸ்டோ திசுக்களோடு சேர்ந்து வெளியே வர்றது தான் சாதாரண பீரியட்ஸ். அப்படி வராத போகிறதுக்கு காரணம் இந்த ஒபிசிட்டி ப்ளஸ் அந்த சாப்பாடு வந்து சரியில்லாமல் சாப்பிட்றது. இந்த காரணத்தால் நமக்கு வந்து அந்த பீரியட்ஸ் வந்து ஒழுங்காக இல்லாமல் போகுது. அப்படி இருக்கும் பொழுது தைராய்டு பிரச்சனையும் சேர்ந்து வருது. இது வந்து
மூளை வந்து நமக்கு பிரெயினில் வந்து என்ன என்சைம் ஃபார்ம் ஆகுது நமக்கு சிக்னல் கொடுக்குதுன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் அண்ட் ஈஸ்ட்ரோஜன் அண்ட் லியூட்டினைசிங் ஹார்மோன் இந்த மூணு ஹார்மோன்களும் சரியான அளவுக்கு சரியான விகிதத்தில் வேலை செஞ்சு கருமுட்டையை உற்பத்தி பண்ணி அது சரியான நேரத்தில் வெடித்து வெளியில் வந்து எண்டோமெட்ரியல் திசுக்களோடு சேர்ந்து வெளியே வர்றது தான் சாதாரண பீரியட்ஸ். அப்படி வராமல் செய்யறதுக்கு காரணம் இந்த தைராய்டு. தைராய்டு இம்பேலன்ஸ் எதனால் வருதுன்னு சொல்லும்பொழுது இந்த கார்போஹைட்ரேட் உணவுப் பொருட்கள் அதிகமாக சாப்பிட்டு அது வந்து ஃபேட் கார்போஹைட்ரேட்டாக டெபாசிட் ஆகி லிவர் ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் கெட்டு போகுது. அப்போ வந்து என்ன ஆகும்னா நம்ம பிட்யூட்டி ஹார்மோன் வந்து சாதாரண இந்த மாதிரி இந்த கருவகத்தை சார்ந்த என்சைம்ஸ்லாம் சுரக்கிறத பாதிக்கப்பட்டு அந்த டைமில் என்ன ஆகும்னா அந்த கருமுட்டை வந்து சரியான அளவுக்கு வெடித்து வெளியில் வராமல் அப்படியே தேங்க ஆரம்பிக்கும். தேங்க ஆரம்பிக்கும் பொழுது தான் அது பேர் வந்து ஃபாலிக்கிள். ஃபாலிக்கிள் வந்து ஃபாலிக்கிள்ன்றது என்னென்னா ஒரு ஹெல்த்தியான ஃபாலிக்கிள் உள்ளே வந்து நீர் திசுக்களோடு சேர்ந்து கருமுட்டை உற்பத்தி ஆகியிருக்கும். அது சாதாரணமாக வந்து வெடித்து வெளியில் வரணும். அப்படி வராமல் வீங்கி நீர் திசுவோடு சேர்ந்து கலந்து அது வளர ஆரம்பிச்சிருச்சுன்னா அது பேர் தான் நம்ம வந்து பிசிஓடின்னு சொல்கிறோம். அந்த பிசிஓடி ஆரம்பிக்கும் பொழுது இப்போ ரெகுலர் பீரியட்ஸ் இல்லாமல் அப்படியே கருமுட்டை தேங்கி வளர்ந்து அங்கேயே நிற்க ஆரம்பிக்கும். அது இல்லாமல் கருவகம் வந்து வீங்கி வளர ஆரம்பிக்கும். அப்போ அவங்களுக்கு 4 மாதத்துக்கு ஒரு முறை, ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை, 6 மாதத்துக்கு 2 முறை இந்த மாதிரி தான் பீரியட்ஸ் வருமே தவிர ரெகுலர் பீரியட்ஸ் 28 நாள் சைக்கிள் வரவே வராது. அதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, இங்கிலீஷ் மாத்திரைகள் போய் அலோபதி இதில் வந்து ஸ்டெராய்ட்ஸ் அதாவது 28 நாளுக்கு முதல் ஒரு முறை சாப்பிட்டுட்டு உடனே அது வந்து 29வது நாள் நிறுத்து அந்த மாத்திரையை நிறுத்தும் பொழுது உடனே பீரியட்ஸ் வரும். அந்த டைமில் வந்து அந்த பீரியட்ஸ் வந்து ரெகுலராக ஆகும் பொழுது நம்ம அந்த மாத்திரைகளை வந்து நிறுத்திட்டு இயற்கை மருத்துவத்திலே நம்ம சரி பண்ணிக்கலாம். மூலிகை மருத்துவமே நல்ல மருந்துகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் காலிங் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் அனிதா மேடம், வேலூர்ல இருந்து கால் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே அனிதா, இது யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்விதான் மேடம். உங்க வயசு என்னமா? 25 மேடம். ஓகேமா, தொடர்ச்சியா பேசலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன? நடக்கும்போதுனாலும் வலிக்குது, படுத்துட்டு எழுந்தாலும் ரொம்ப வலிக்குது, கால் லைட்டா தூக்கினாலும் வலிக்குது மேடம். அந்த பெல்விக் ரீஜன் மட்டும் ரொம்ப பெயினா இருக்கு மேடம். நீங்க ரெகுலர் செக்அப்ல இருக்கீங்களா? இருக்குங்களா? கிடையாது. ஒரு சிலருக்கு வந்து அந்த கர்ப்பப்பை வந்து பெருசாகும் பொழுது, குழந்தை மாசம் மாசம் வளரும் பொழுது அந்த எலாஸ்டிசிட்டி பெருசாகும் போது வலி வரலாம். இன்னொன்னு, நீங்க பாடி ஹீட்டா இருந்தாலும் அந்த மாதிரி அடிவயிறு பெயின் இருந்துகிட்டே இருக்குமா? நீங்கள் தொப்பிளில் வந்து இந்த விளக்கெண்ணெய் இருக்கு இல்லைங்களா, அதை டெய்லி ஒரு ட்ராப் மட்டும் வச்சுட்டு படுங்க. வார வாரம் 2 நாளைக்கு எண்ணெய் தேய்ச்சி தலை குளிங்கம்மா, நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிங்க. நல்லா வந்து நீர்த்தவமான காய்கள் நிறைய சாப்பிடுங்கம்மா. பீர்க்கங்காய், புடலங்காய், வெண்டைக்காய், பூசணிக்காய் இந்த மாதிரி காய்கள் நிறைய சாப்பிடுங்க. கூட்டு பதார்த்தம் அந்த மாதிரி நீர் பதார்த்தங்கள் நிறைய சாப்பிடுங்க, சரியாயிடும். ஹீமோக்ளோபின் மட்டும் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்கம்மா, எவ்வளோ இருக்குன்னு. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? மேடம், என் பேர் ஆனந்தி. எங்க இருந்து கால் பண்றீங்க ஆனந்தி? இல்ல, இந்த பண்றோம் மேடம். ஓகேமா, இது யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்விமா மேடம். உங்க வயசு? வயசு 50. ஓகேமா, பேசலாம். டாக்டர் நேப்பில தான் இருக்காங்க, சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம். வணக்கம். மாசம் பீரியட்ஸ் தானே? சரிங்கம்மா. இன்னமும் பீரியட்ஸ் வரவே இல்ல. சரி, இப்ப பார்த்தா 1 மணி நேரத்துக்கு ஒரு தர அதிகமா வேர்த்து அப்படியே தலை நினைச்சிருக்கு, அப்படியே ஒரு மாதிரி படபடன்னு வந்துருக்கு. தூக்கமே இருக்க மாட்டேன். சரி, உங்க வயசு 50 சொன்னீங்களா? 50 மேடம். சரி, இப்ப வந்து அது மேக்சிமம் வந்து இது மெனோபாஸ் ஸ்டேஜ்மா, வந்து உங்களுக்கு வந்து மென்சஸ் நிக்கிற நேரம் வரதால இந்த மாதிரி
ஹார்மோன் இம்பேலன்ஸ் அந்த மாதிரி வேர்க்கிறது படபடக்கிறது அதிகமா ப்ளீடிங் அதிகமா போறது இல்ல வராமே இருக்கிறது டிராப்பிங் மாதிரி வர்றது ஸ்கேண்டி பீரியட் வர்றது இதெல்லாம் இருக்கதான் செய்யும் அதுக்கு பயப்பட வேண்டாம் நீங்க நல்ல இரும்பு சத்தான ஆகாரங்கள் அதாவது நீங்க எள்ளு பலா சாரி பப்பாளி பழம் இதெல்லாம் நீங்க நல்லா சாப்பிடுங்க ஒரு முறை நீங்க வந்து ஹீமோகுளோபின் செக் பண்ணிக்கங்க ரொம்ப வந்து இரும்பு சத்து குறைபாடு இருந்ததுனா இந்த மாதிரி படபடப்பும் வேர்த்து கொட்டுறதும் வருமா காலில் ஏதாவது வீக்கம் இருக்கா உங்களுக்கு பாதத்துல பாதத்துல அப்பப்போ தூங்கும் மேடம் அப்புறம் சரியாயிடும் வீக்கம் வருங்களா லைட்டா தான் வரும் ரொம்ப சரி அது காலை வந்து நீங்க உயர்த்தி வச்சு படுங்க படுக்கும்போது ஒரு தலைகாணி வச்சு படுங்க ஒரு முறை மட்டும் நீங்க வந்து உப்பு சத்து இருக்கான்னு யூரின் மட்டும் செக் பண்ணிக்கோங்க இரும்பு சத்து ஆகாரம் சாப்பிடுங்க சரியாயிடும் கொஞ்ச தூரம் நடங்க நல்லா தண்ணி குடிங்கம்மா வாரத்துல ரெண்டு நாள் எண்ணெய் தேய்ச்சு தலை குளிங்க நல்லா தூக்கம் வரும் அதுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை வராது இந்த மெனோபாஸ் சிண்ட்ரோம் அப்படிதான் இருக்கும் சரியாயிடும் தானாவே சரியாயிடும் ஓகே நன்றிமா கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ குட் மார்னிங் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன என்னோட பேர் பவித்ரா மேடம் எங்க இருந்து கால் பண்றீங்க பவித்ரா கடலூர்ல இருந்து பேசுறேன் மேடம் ஓகேம்மா இது யாருக்கான கேள்வி எனக்காக தான் மேடம் கேட்கணும் உங்க வயசு 29 மேம் ஓகேம்மா பேசலாம் டாக்டர் நேப்ல தான் இருக்காங்க சொல்லுங்க பவித்ரா வணக்கம் மேடம் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க எனக்கு இந்த தோல் பிரச்சனை ரொம்ப நாளாவே இருக்கு மேடம் அலர்ஜி மாதிரி ஆகுது சரிமா ரொம்ப அரிப்பு இருக்கு மேம் அது ஃபேஸ்லயுமே ரொம்பவே இருக்கு அப்பப்ப ரொம்ப சுருஞ்சி விட்டோம்னா தடிப்பு தடிப்பா வருது சரி அது 2-3 மாசத்துக்கு ஒரு முறை அது ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கு சரி உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலரா இருக்கா ரெகுலர் பீரியட் தான் மேம் உடம்புமே ஆனா ரொம்ப ஹீட்டா இருக்கு முடி கொட்டுற பிரச்சனையுமே இருக்கு பிரச்சனை இருக்கு இப்போ அலர்ஜி வந்து உங்களுக்கு 2-3 விதத்துல வரலாம் ஒன்னு வந்து ரத்தம் சுத்தி இல்லாம இருக்கிறதால அலர்ஜியும் அரிப்பும் வரும் ரெண்டாவது பூச்சிக்கடி எதுனா இருக்கான்னு ரெண்டாவது பாக்கணும் மூணாவது வந்து வயிற்றுல வந்து உங்களுக்கு வேர்ம்ஸ் இன்ஃபெஸ்டேஷன் இருக்கான்னு பாக்கணும் இந்த சோரியாசிஸ் சிம்டம்ஸ் மாதிரி தெரியுது ஆரம்ப கட்ட சோரியாசிஸ் மாதிரி இருக்கு எதிர்ப்பு சக்தி குறையறதால வரும் இந்த மூணுத்துக்கும் செக் பண்ணிட்டு நீங்க ஏதாவது பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் ஏதாவது வச்சிருக்கீங்களா கையில இல்ல மேடம் சரி ஒரு முறை எடுத்து பாக்கலாம் சரி ஒரு முறை பிளட் டெஸ்ட் மட்டும் பாத்துருங்க இப்போ இந்த கடலூர்லயே நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குமா அங்க போய் அங்க டாக்டர்ஸ் இருக்காங்க அங்க உங்க டெஸ்ட் ரிப்போர்ட்டை காமிச்சிட்டு தகுந்த மருத்துவ ஆலோசனையை நீங்க வாங்கிக்கலாம் சாதாரண விஷயம்தான் அது சீக்கிரமா நீங்க குணப்படுத்திடலாம் ஆரம்ப கட்டத்திலே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா சரியாயிடுமா வீட்டு உபயோகத்துல நீங்க பரங்கிப்பட்டையின் பக்கத்துல நம்ம வந்து நம்ம ஆயுர்வேதிக் மெடிக்கல் ஷாப் ஏதாவது இருந்ததுனாலும் இல்லைன்னா நாட்டு மருந்து கடையிலையும் பரங்கிப்பட்டை சூரணம்னு கிடைக்குமா அதை எடுத்து நீங்க ஒரு பாலில் கலந்து ஒரு 1/2 டீஸ்பூன் டெய்லி சாப்பிட்டுட்டு வாங்க அந்த அலர்ஜி குறையும் பட் நிரந்தர தீர்வு வேணும்னா நம்ம கடலூர்ல நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு சென்று நீங்க ஆலோசனையை கேட்டுக்கோங்கம்மா ஓகே நன்றிம்மா கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க உங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்க உங்க பேர் என்ன என் பேர் தஷ்மின் எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா சேலத்துல இருந்து பண்றேன் ஓகே இது யாருக்கான கேள்வி இது வந்து எனக்கு வந்து தெரியும் உங்க வயசு என் வயசு வந்து 14 ஓகேம்மா பேசலாமா டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க சொல்லுங்க நீங்க உணவு பழக்க வழக்கங்களையும் கொஞ்சம் மாத்திக்கோங்க ஆவில நீராவில வேக வச்சதை கொஞ்சம் அதிகமா சாப்பிடுங்க எண்ணெய் பொருளை தவிர்த்துருங்க இது கூடவே ஒரு தைராய்டு டெஸ்ட் ஒன்று ரிப்போர்ட் எடுத்துட்டு என்னை வந்து நீங்க நேரம் சந்திக்கலாம் மெட்ராஸ்க்கு வர முடிஞ்சா வாங்க இல்லைன்னா பக்கத்துலேயே நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனை நம்பர்ஸ் கொடுப்பாங்க அதை நீங்க கன்சல்ட் பண்ணிட்டு தகுந்த மருத்துவம் எடுத்துக்கோங்கம்மா பிசிஓடி இருந்தாலுமே சீக்கிரமா கரைச்சி கொண்டு வர மூலிகை மருந்துகளால நம்ம
மினிமம் ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ள ரெகுலர் பீரியட்ஸ் கொண்டு வந்து அந்த ஒபிசிட்டியை குறைச்சிடலாமா? எதுவுமே கவலைப்பட வேண்டாம், நீங்க என்ன வந்து சந்திக்கலாம் நீங்க. ஓகே, தேங்க்யூ மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? ஓகே ஃபைன், இது யாருக்கான கேள்வி சார்? உங்க வயசு? பேசலாம் சார், டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். சொல்லுங்க சார். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. வயிறு அழுத்தம் மாத்திரை சாப்பிட இருக்கிறேன் டாக்டர். கொஞ்சம் அழுத்தம் சொல்லிட்டு மாத்திரை சாப்பிட்டு சாப்பிட்டோம்னா சாப்பாடு ஜிம்முக்கிற மாதிரி அப்படியே இஞ்சி அப்படியே புளியாப்பா இருக்கு, காலையில அப்படியே புளியாப்பா ஏப்ப வர மாதிரி இருக்கு. சரி, இடுப்பு கீழே அந்த முதுகு வந்து இடுப்புக்கு மேல அந்த முதுகு வந்து கொஞ்ச நாள் பலி இருந்துட்டே இருக்கு, படுக்க முடியல இடுப்புக்கு மேல. என்ன வயசு சொன்னீங்க உங்களுக்கு? 45 வயசு. சரி சரி, இப்போ கால்ல ஏதாவது முட்டி வீக்கம், முட்டி வலி, கால் வலி ஏதாவது இருக்கா? கால் எல்லாம் வலி இல்ல, கையெல்லாம் அந்த மரத்து போன மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரம் மடிச்சு இருந்தா மரத்து போன மாதிரி இருக்கு கையெல்லாம். சரி, என்ன வேலை பாக்குறீங்க சார் நீங்க? விவசாயம் வேலை தான். விவசாயம், சரி. இப்போ உங்களுக்கு இருக்க சிம்டம்ஸ் வந்து கழுத்து எலும்பு தேய்மானம், ஜவ்வு விலகல், அதாவது சவ்வுல வந்து சின்ன விலகல் இருந்தாலுமே இந்த மாதிரி கை மரத்து போறது, இந்த கை கால் கையில வந்து வலி எடுக்கிறது, இந்த ஷோல்டர் பெயின் எல்லாமே வரும். இன்னொரு வயிறு மந்தமா இருக்கிறதுன்றது வந்து வாயு. உங்களுக்கு வந்து மலச்சிக்கல் இருக்கா? மலச்சிக்கல் இருக்கும் பொழுது அந்த வயிறு பொறுமல், வயிறு வந்து அடைச்ச மாதிரி இருக்குது, கேஸ் ஃபார்ம் ஆகுறது, இதெல்லாம் நிறைய ஃபார்ம் ஆகும். இதுக்கு நீங்க சாதாரணமா வந்து சுக்கு பொடி இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து தண்ணியில கலந்து ஏர்லி மார்னிங் எம்டி ஸ்டமக்ல சாப்பிட்டீங்கனாலே ஓரளவுக்கு குணம் கிடைக்கும். பட் இந்த கேஸ் ஃபார்மேஷன் பிளஸ் அந்த மலச்சிக்கல் இதெல்லாம் வந்து சரியான தீர்வு எடுத்தீங்கன்னா அந்த வலியெல்லாம் சரியாயிடுங்க. நீங்க வந்து உங்களுடைய பிளட் ரிப்போர்ட்ஸோ இல்ல இந்த இது எக்ஸ்ரே ரிப்போர்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா, கழுத்துல எக்ஸ்ரே ஏதாவது எடுத்திருந்தீங்கன்னா அதை எடுத்துட்டு வந்து நேரா வந்து என்ன சந்திங்க, இல்ல உங்க பக்கத்துல இருக்க நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் சார். அது கழுத்து எலும்பு தேய்மானம் ஆரம்பிக்கிறதுடைய அறிகுறி தான் இந்த வலியெல்லாம் ஆரம்பிக்கிறது. அது இல்லாம மலச்சிக்கல் இல்லாமையும் பாத்துக்கணும். வாயு அதிகமான பதார்த்தங்கள், அதாவது உருளைக்கிழங்கு, இந்த மொச்சை, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. நல்லா கீரை காய்கறி பழங்கள் நிறைய சாப்பிட ஆரம்பிங்க, சரியாயிடும். நீங்க வந்து நேரா சந்திச்சு நல்ல தகுந்த மருத்துவமான ஆலோசனை பெற்றுக்கலாம். நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனை அணுகி தீர்வு கண்டுக்கலாம் சார். நெக்ஸ்ட் காலர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்னம்மா? ஜெனிஃபர் மேடம், என்னோட. ஓகே ஜெனிஃபர், எங்க இருந்து கால் பண்றீங்க? திருச்சி. திருச்சில இருந்து. ஓகே ஜெனிஃபர், இது யாருக்கான கேள்விமா? எனக்கு தான். உங்க வயசு? 26. ஓகே, கொஞ்சம் சத்தமா பேசலாமா? டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. ஆ ஓகே மேம், சொல்லுங்கம்மா. ஜெனிஃபர் சொல்லுங்க. மேம், எனக்கு ஸ்கின்ல எல்லாம் குட்டி குட்டி மருவா வந்துகிட்டே நிறைய வந்துட்டு இருக்கு. 2 இயர்ஸ் முன்னாடி வந்து கம்மியா தான் இருந்தது, இப்ப வந்து நிறைய வர மாதிரி இருக்கு. சரி, எங்கம்மா அது? கழுத்து பகுதியில் இருக்குங்களா, உடம்பு உடம்புல இருக்கா? உடம்புல, ஸ்டொமக் வரைக்கும் இருக்கு. சரி, மருவுன்னா அது சொரிஞ்ச மாதிரி ரத்தம் வருதா இல்ல வேற தண்ணி மாதிரி? இல்ல இல்ல இல்ல, அது எதுவும் டிஸ்டர்ப் பண்றது இல்ல, அது அப்படியே தான் இருக்கு. சின்ன சின்ன மருவா வருது? ஆமா ஆமா. சரி, நீங்க பீரியட்ஸ்லாம் ரெகுலரா இருக்கா உங்களுக்கு? இல்ல இல்ல, இரெகுலர் பீரியட்ஸ். இரெகுலர் பீரியட்ஸ், என்ன ஏதாவது ஸ்கேன் பண்ணி பாத்தீங்களா? ஆ, பண்ணியாச்சு. பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு. பிசிஓடி இருந்தாலே ஹார்மோன் இன்பேலன்ஸ்ல அந்த ஸ்கின் ப்ராப்ளம் வரதாம செய்யும். இது நம்ம கியூர் பண்ணா இது போய்டும் மேம். என்னமா? இந்த பிசிஓடி ப்ராப்ளம் தே கியூர் பண்ணா இதெல்லாம் போய்டும். பிசிஓடி கிளியர் ஆனாலே இது எல்லாமே போய்டும்மா. உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம், இந்த மரு, இந்த பரு வர்றது, இந்த மாதிரி முடி, எக்ஸ்ட்ரா முடி வளர்றது, இதெல்லாமே பிசிஓடியால தான், இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸால தான் இது உண்டாகுது. அதை நீங்கள் பிசிஓடியை கிளியர் பண்ணி ரெகுலர் சைக்கிள் கொண்டு வந்தாலே, நம்ம பீரியட்ஸ் ரெகுலராக ஆயிடுச்சுனாலே இது கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிரும். நீங்கள் ஒரு செக்அப் பண்ணிக்கோங்க, அந்த வாட்ஸ்அப்பில் எனக்கு அமுச்சு விட்டிங்கன்னா நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணலாம், எப்படி அந்த ரெமெடி கொடுக்கலான்றதை நான் யோசிச்சு சொல்கிறேம்மா. மருந்துகளை சிறந்த தீர்வு இருக்குது, மூலிகை மருந்துகளே சரி பண்ணிக்கலாம். பிசிஓடின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆங்கில வழி மருத்துவத்துக்கு போனீங்கன்னா 28 நாள் சைக்கிளுக்கு வர மாதிரி ஒரு டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. அது எல்லாமே ஸ்டீராய்ட்ஸ் டேப்லெட்ஸ்ன்றதால ஹார்மோன் இம்பேலன்ஸ் இன்னும் அதிகமாக தான் ஆகுமே தவிர உங்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்காது. நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனை ஒரு 4 தலைமுறைகளாக இதுக்கு நல்ல சிறந்த தீர்வு கொடுத்துட்ருக்கோம்மா. மூலிகை மருத்துவத்திலே சரி பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன ஸ்கேன் ரிப்போர்ட்டோட என்னை வந்து டாக்டர் ஆன் கால்லேயே நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம்மா. ஓகேம்மா, நன்றி கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் ஆஷா மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கால் பண்றோம். எனக்கு 19 வயசு ஆகுது. ஓகேம்மா,
டாக்டர் கிட்ட எனக்காக கேட்கணும். நிச்சயமா பேசலாமா, பேசுங்க. சொல்லுங்கம்மா. ஹலோ டாக்டர். ஆ சொல்லுங்க. டாக்டர் எனக்கு ஒரு 3 வருஷமா வயிறு உபசம் ப்ராப்ளம் இருக்கு. சாப்பிட்டாலே அப்படியே வயிறு இழுத்து பிடிச்சிட்டு அப்படியே உபசமா இருக்கு. சரிம்மா. அப்புறம் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் ஒரு 3 வருஷமா இருந்துட்டே இருக்கு. என்ன வயசுமா உங்களுக்கு? 19 வயசு. 19 வயசு. சரி சரி சொல்லுங்க. அப்புறம் தலை ரொம்ப சைனஸ் எஃபெக்ட் ப்ராப்ளம் மாதிரி தலை ரொம்ப வலிக்குது. சரி. அந்த ஈருக்கு மேல எல்லாம் வலி இருக்கு. அப்படியே வெளிய போனா டஸ்ட் அலர்ஜி அலர்ஜி வருமா? சரி. இப்ப உங்களுக்கு இருக்கிறது வந்து பியூர் சைனசைட்டிஸ் பிளஸ் சைனசைட்டிஸ்ன்றது எப்படி உண்டாகுதுன்னா, நமக்கு உடம்புல இருக்கிற பித்தம் வாதம் பித்தமும் அதிகமாகி அதனால வந்து உடம்பு ஹீட் ஆகும். ஹீட் ஆகும் பொழுது அந்த நீர்த்துவமான இது வந்து லங்ஸில் போய் சேர்ந்து சளியாக ஃபார்ம் ஆகுது. அந்த சளி வந்து மேல் நோக்கி நகர்ந்து தலை மண்டையில் வந்து ஏறி அது நீர் கோர்த்துக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதை அப்படி இருக்கும் பொழுது இதை வந்து சைனசைட்டிஸ் ஃபார்ம் ஆகுது. அப்படி இருக்கும் பொழுது இந்த மூச்சு சரியாக விட முடியாமையும் லங்ஸில் வந்து டிஸார்டர் ஆகி அந்த அல்வியாலை சுருக்கத்தால் காற்று நுண்ணறைகளில் வந்து உங்களுக்கு காற்று சரியான அளவுக்கு வெளியே போகவும் உள்ளே வரவும் சிரமம் ஏற்பட்டு தும்மலும் அலர்ஜி உண்டாகுது. இப்படி உண்டாகும் பொழுதே இது வந்து வாத பித்தத்தை வந்து அதிகப்படுத்தும், அதிகப்படுத்தி கபத்தை வந்து குறைவாகப்படுத்தும். அந்த கபம் குறையும் பொழுதே பாடி ஹீட் அதிகமாகும். அப்படி ஹீட் ஆகும்போது மலச்சிக்கல் உண்டாகும், வயிறு பொறுமல், வயிறு அடைப்பு, அதாவது வாயு கேஸ் தொல்லை இது எல்லாமே உண்டாகுமா? இது ஒன்றுக்குள்ளே ஒன்று வந்து கனெக்டட் ஆகும். வாத பித்த கபம் மூன்றுமே சமநிலத்தில் இருந்தால் தான் நமக்கு இந்த சைனஸ் பிரச்சனை வராமல் இருக்கும். நீங்கள் நம்ம இப்போ கள்ளக்குறிச்சின்னு சொன்னீங்க இல்லையா ஊர், அங்கே நம்ம ஹாஸ்பிட்டல் இல்லை. இப்போதைக்கு வந்து நம்ம பக்கத்தில் வந்து நம்ம எனக்கு கீழே ஒரு நம்பர் போயிட்டுருக்கோம், அங்கே கால் பண்ணி கேட்டிங்கன்னா பக்கத்தில் இருக்க நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை அணுகி நீங்கள் இதுக்கு தகுந்த நிரந்தர தீர்வு இந்த சைனசைட்டிஸ்க்கு கொடுக்குறாங்க. மருந்துகள் வந்து நல்ல மூலிகையின் மருந்துகள்லேயே சரியாயிடுமா? ஒரு 3 மாதம் குறைஞ்சபட்சம் 3 மாதத்தில் சரி பண்ணிக்கலாம். ஒன்றும் கவலைப்பட வேணாமா? வீட்டிலேயே நீங்கள் நிரந்தரம் ஒரு சின்ன ரெமெடி சொல்கிறேன். கற்பூரவள்ளி இலை இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து சுடுதண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆவி பிடிச்சிங்கனாலே ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த சைனசைட்டிஸ் தொல்லை குறையும். மேலும் இந்த நமக்கு வந்து இந்த மிளகு கஷாயம் இருக்குங்களா, மிளகு சுக்கு மிளகு திப்பிலி இது மூணும் ஒரு சேர பவுடர் பண்ணிவிட்டு ஒரு அரை சிட்டிக்க தேனில் கலந்து விடிகாலையில் அரை சிட்டிக்கையும் நைட் அரை சிட்டிக்கையும் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வயிறு பொறுமல் அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும். அதுபோக காலையில் ஒரு 4 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே எழுந்து ஒரு 10 பல் பூண்டு தண்ணியில் வேக வச்சு அந்த பூண்டை மென்று சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகிடுமா? பக்கத்தில் இருக்க நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனை அணுகி நீங்கள் நிரந்தர தீர்வு எடுத்துக்கலாமா? ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஓகே, இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு பிசிஓடி பற்றி பேசிகிட்ருக்கோம். பிசிஓடி பற்றி பேசிகிட்டு இருக்கும் போது வந்துட்டு நிச்சயம் நான் நிகழ்ச்சியோட தொடக்கத்தில் சொன்ன மாதிரியே வந்துட்டு இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா ஒரு 14 வயசு குழந்தைய கால் பண்ணி எனக்கு இது மாதிரி பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய நிலைமை தான் இப்போ இருக்குது. ஸோ அவங்களுக்கு மருந்துகளை தாண்டி என்ன மாதிரியான உணவுகள் நிச்சயம் அவங்க எடுத்துக்க வேண்டியது இருக்குது? டயட்னு எடுத்துக்கும் போது குறிப்பிட்ட காய்கறிகள் எள்ளு சார்ந்த உணவுகள் நிச்சயம் அவங்க தவிர்த்துட்டாங்க. அதே போல் நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ என்னெல்லாம் சாப்பிட்லாம், என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது, அதை பற்றி சொல்லுங்கள். சாப்பிடக்கூடாதுன்னு எடுத்துக்கும்போது நம்ம வந்து ஆயில் ஃபுட்டை முதல்ல ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணணும். இந்த ஒபிசிட்டின்றது ஃபார்ம் ஆகாமல் பார்த்துக்கணும் போது நீராவியில் வேக வச்ச சாப்பாடுகள் சாப்பிட்லாம். அதுபோக எள் இந்த பப்பாளி பழம், பப்பாளி காய், அவகேடான்னு சொல்லுவாங்க அந்த பழங்கள், இதையெல்லாம் வந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டு நம்ம அத்திப்பழம் இந்த மாதிரி இரும்பு சத்து சார்ந்த உணவுகள், கீரை வகைகள் ரெகுலராக எடுத்துக்கிற பழக்கத்தை உண்டாக்கினாலே நமக்கு அந்த பிசிஓடி வராமல் தடுத்துக்கலாம். இப்போ இந்த காலகட்டத்தில் கீரைனாலே குழந்தைங்க யாருமே சாப்பிட்றதில்ல. வாரத்தில் ஒரு 3 நாளாவது ஏதாவது ஒரு கீரை வகைகள் சாப்பிடணும். அதே இல்லாமல் நம்ம வந்து இந்த எலுமிச்சம்பழம் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து ஜூஸ் பிழிஞ்சிட்டு அதில் ஒரு சிட்டிக்க சுக்குத்தூளும் ஒரு மிளகுத்தூளும் போட்டு ஒரு சிட்டிக்க வந்து இந்த பட்டை பொடி இருக்கு இல்லைங்களா, அதை கலந்து காலையில் விடிகாலையில் ஒரு 1/2 டீஸ்பூன் தேனில் கலந்து சாப்பிட்டிங்கனாலே இந்த பிசிஓடி ப்ராப்ளத்தை முக்கியமாக தவிர்க்கலாம். அதுபோக இந்த கலர்ச்சி காயின்னு ஒரு காய் இருக்குது, அதை வந்து ஒரு பச்சை கலரில் இருக்கும் அந்த காய், அதை வந்து தட்டினா ஒரு அதில் உள்ளேருந்து ஒரு பருப்பு வரும், அதை எடுத்து தூள் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அந்த பவுடரும் ஒரு 2 மிளகு மட்டும், 2 அல்லது 3 மிளகு போதும், வயசுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு 20-25 வயசுக்கு மேலே இருக்காங்கன்னா ஒரு 10 மிளகு பொடி பண்ணி அதோடு சேர்த்துட்டு தேனில் கலந்து ரெகுலராக ஒரு 48 நாள் சாப்பிட்டு வரும்பொழுது இந்த பிசிஓடி தானாகவே கரைய ஆரம்பிக்கும்.
இதுவும் போக ஒரு நம்ம வந்து சின்ன ரெமெடி என்னென்னா மலைவேம்புன்னு ஒரு இலை இருக்குது, அதை இடித்து பிழிஞ்சிட்டு சாறு எடுத்து அது கூட ஒரு அரை டீஸ்பூன் தேன் கலந்து, சுத்தமான தேனை கலந்து விடிகாலையில் வந்து வெறும் வயிற்றில் குடிக்கணும். அது குடித்து ஒரு மணி நேரத்துக்கு வேறு எந்த உணவும் எடுத்துக்கக்கூடாது. இது மாதிரி வெறும் வயிற்றில் சாப்பிட்டுட்டே வரும்பொழுது அந்த பிசி ஓடி தானாகவே கரைஞ்சி வெளியே வர ஆரம்பிக்கும். அது போக பெருங்காயம், சுக்கு, மிளகு, பூண்டு இது மூணுத்தையும் கருப்பட்டையோடு சேர்த்து நல்லா இடிச்சிட்டு ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு ஒரு உருண்டை பண்ணி காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டாலும், 48 நாள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தீங்கனாலும் சாதாரணமான முறையிலேயே அந்த பிசியோடையே ட்ரீட் பண்ணலாம். மேலும் இந்த சாப்பிட்ற உணவு தவிர்க்க வேண்டிய உணவுகள், இந்த நமக்கு தெரியும் ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட் இதெல்லாம் சாப்பிடாமல் இருந்தாலே நமக்கு வந்து அந்த பிசியோடைய ஃபார்ம் ஆகிறது கண்டிப்பாக தவிர்த்திடலாம். ஓகே ஃபைன் மேம். எங்களுக்கு அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ, வணக்கம்மா, நீங்க லைன்ல தான்மா இருக்கீங்க, டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாமா? குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங், உங்க பேர்? ஹலோ, குட் மார்னிங் மேடம், ஈரோட்ல இருந்து பேசுறேங்க. உங்க பேருமா? கேக்குதுமா, உங்க பேர் என்ன? ஓகே, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஓகே மேடம், குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங்மா, டிவி பார்த்து பேச வேண்டாமா, போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாம். எனக்கு 49 இயர்ஸ் ஆச்சு. ஓகே, ஹலோ கொஞ்சம் என்ன பண்றதுன்னு சொல்லி ஒரு சொல்லுங்க. சரிம்மா, இப்போ உங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட் ஏதாவது எடுத்து பாத்துக்கிங்களா? ஒண்ணுமே பண்ணலங்க மேடம், இனி போகல. சரி, நார்மலா இருக்குறது அது ஏன் தடுக்கணும் சொல்லுங்க மேடம். ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். இப்போ வந்து 49 இயர்ஸ் போது உங்களுக்கு மெனோபாஸ் ஸ்டேஜ் வந்திருக்கு. இதுல வந்து கருப்பையில் விடாம ஒரு 5 நாள் பீரியட்ஸ் போறதுன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை, பட் வந்து அதுல வந்து அதிகமான அளவுக்கு ரத்தப்போக்கு இருக்கக்கூடாது. அது ஒரு 5 டேஸில் நிறுத்திட்டு மறுபடியும் ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் பீரியட்ஸ் வந்ததுனால நம்ம கவலைப்படணும். அப்படி இருக்கும்பொழுது நிச்சயமா கருப்பையில ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுல வந்து கருப்பை கட்டியோ இல்லை எண்டோமெட்ரியோசிஸ்ன்ற ஒரு இன்ஃபெக்ஷனோ ஆரம்பிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பீரியட்ஸ் வந்து அதிகமாக வரும். இது போக நீங்க 2 மாடி ஏறி இறங்குறீங்கன்னு சொல்றதால ஒரு ஸ்ட்ரெயின் பண்றது, அதாவது ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகுது உங்களுக்கு வந்து பாடி வந்து வீக்காக இருந்தா இந்த கர்ப்பப்பை சுருங்கி விரிகிற தன்மை வந்து அதிகமாக இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு அந்த ப்ளீடிங் வந்து அதிகமாக வரும். இந்த 2-3 காரணங்களால் உங்களுக்கு அந்த ப்ளீடிங் அதிகமாக தெரியுது. இப்போ ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் எடுங்க, எடுத்துட்டு அதில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்றதை பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெமெடி எடுத்துக்கலாமா? கர்ப்பப்பை கட்டி சின்ன அளவிலிருந்து பெரிய அளவில் இருந்தாலும் கூட நம்ம வந்து அதை மூலிகை மருந்துகளிலே கரைச்சி சரி பண்ணிடலாம். நீங்கள் அந்த மூலிகை மருந்துகளை சாப்பிடும்பொழுது அந்த பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆகி சாதாரண முறையில் 1-3 நாள் நிற்கிற அளவுக்கு நம்ம செஞ்சுக்கலாம். அது போக இந்த மெனோபாஸ் பீரியடில் வந்து உங்களுக்கு அதிகமாக ரத்தப்போக்கு இருக்கிறது சாதாரண நிலைமை தான், அது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். அதுவும் போக நீங்கள் இன்னும் 4 ஆக ஆக அந்த கர்ப்பப்பை சுருங்கும் பொழுது தானாகவே அந்த கட்டி கரைஞ்சி சாதாரணமாக நிலைமைக்கு வரத்துக்கும் சான்ஸ் இருக்குது. பயப்பட வேண்டாமா? எனிவே நீங்கள் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு ஒரு நிரந்தர தீர்வு எடுக்கலாம். நம்ம RJR மருத்துவமனை நம்பர் நம்ம கீழே போயிட்டுருக்கோம், அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள், பேசி தகுந்த மருத்துவ ஆலோசனை கொடுப்பாங்கம்மா. நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ மேடம், வணக்கம். மேடம் வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? மேடம், என் பேர் பாண்டி. ஓகே, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? நான் சென்னையிலேருந்து மேடம் கால் பண்ணுறேன். ஓகே, இது யாருக்கான கேள்வி சார்? வைஃப்க்கான கேள்வி மேடம். அவங்க வயசு? அவங்க வயசு 23 மேடம். தொடர்ச்சியாக பேசலாம் சார், சொல்லுங்கள் சார். பாண்டி சொல்லுங்க. மேடம் வணக்கம். மேடம் வணக்கம், வணக்கம், சொல்லுங்க சார். மேடம் மேரேஜ் ஆகி இப்போ ஒரு 4 மாசம் ஆச்சு மேடம். சரிங்க. ஃபர்ஸ்ட் மந்த்ல இருந்து ஒரு அந்த பீரியட் தாங்கி ஒரு 15 நாள் வரைக்கும் நல்லா இருக்கு மேடம். 15வது நாள் சேர்ந்து இருக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அந்த 15 நாள் இருந்து 30வது நாள் அடுத்த பீரியட் வர்றது வரைக்கும் திரும்ப வலிச்சுட்டே இருக்கான் மேடம். இந்த வெஜினால வலிச்சுட்டே இருக்கான் மேடம். 15 நாள்ல இருந்து அடுத்த 30வது நாள் வரைக்கும் பீரியட்ஸ் பட்டுட்டே இருக்காங்களா? அந்த சேர்ந்து இருந்த ஆரம்பிச்சதுல இருந்து கீழே வலிச்சுட்டே இருக்க மேடம். அந்த பிரைவேட் பார்ட்ல பெயின் இருந்துட்டே இருக்கு அப்படினு சொல்றாங்க. பெயின் இருந்துட்டே இருக்குன்றீங்களா? சரி சரி சரி. அவங்களுக்கு என்ன வயசு சார்? 23 ஸ்டார்ட் ஆயிருக்கு மேடம். 23. சரி, அவங்களுக்கு ஜெனரலா வந்து செக்அப் ஏதாவது போயிருக்கீங்களா?
சென்னை அபிபுல்லா ரோட்ல நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்கு சார். அங்க நான் தான் அந்த ட்ரீட்மெண்ட் பாத்துட்டு இருக்கேன். என்ன வந்து நீங்க நேரா சந்திங்க. அது போக எதனால வந்து அந்த பெயின் இருக்குன்றத ஜெனரலா உங்களுக்கு சொல்றேன். அந்த வெஜினல் பார்ட்டில் வந்து உங்களுக்கு அந்த சுருங்கி விரியும் சக்தி வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் அந்த அந்த மசில்ஸ் வந்து ஸ்பிங்டர் மசில்ஸ்னு சொல்லுவோம். அது விரிகிற சக்தி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது. என்ன காரணம்னா பலகீனம். உடம்புல வந்து பலகீனம் அதிகமாக இருந்ததுன்னா அந்த சத்து வந்து அதிகமாக இருக்காது. அது போக செபம் செக்ரேஷன் சொல்லுவோம், ஒரு லிக்விட் மாதிரி ஃபார்ம் ஆகும். அது அது கம்மியாக ஃபார்ம் ஆகினாலும் உங்களுக்கு அந்த பெயின் இருக்கும். முக்கியமாக வந்து பொதுவான காரணம் என்னென்னா சுருங்கி விரியிற சக்தி இல்லை வெஜினல் பார்ட்டில். அதுக்கு வந்து நம்ம வந்து இயற்கையான சித்த மருத்துவ முறையில் நல்ல கர்ப்பப்பை வளர்ச்சிக்கும் ப்ளஸ் அந்த ப்ரைவேட் பார்ட்டோட ஆரோக்கியத்துக்கும் மருந்துகள் கொடுக்குறோம் சார். நீங்கள் நேராக வந்து என்னை சந்திங்க, உங்கள் ரிப்போர்ட்ஸ்லாம் கொண்டு வாங்க, பார்த்துட்டு நான் உங்களுக்கு நல்ல அட்வைஸ் கொடுக்குறேன். மெடிசனும் நீங்கள் எங்கேயே வாங்கிக்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாதாரணமான பிரச்சனை தான் இது, சரி பண்ணிடலாங்க. ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேரு லலிதாமா. எங்க இருந்து கால் பண்றீங்க லலிதா? நான் தஞ்சாவூர்ல இருந்து பண்ணிருக்கேம்மா. ஓகே ஃபைன்மா. இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்விதான்மா. உங்க வயசு? என் வயசு 32ம்மா. ஓகேம்மா, பேசலாமா? டாக்டர் நேப்ல தான் இருக்காங்க. சொல்லுங்கம்மா லலிதா. சொல்லுங்க டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க லலிதா. எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே ஆஸ்துமா பிரச்சனை இருக்கு டாக்டர். சரிம்மா. இப்ப சின்னதா ஒரு எங்க ஒரு மழைதான் பெஞ்சது, அதுக்கே வந்து இப்ப எனக்கு மூக்கு அடைச்சிக்கிட்டு கண்டினியூஸா தலைவலி இருந்துகிட்டே இருக்கு. சரிம்மா. கீழே குனிஞ்சாலுமே எனக்கு தலைவலிக்க ஆரம்பிக்குது, மூக்குல இருந்து நீர் வடிஞ்சுகிட்டே இருக்கு எனி டைம். சரிம்மா. காலையில ஏஞ்ச உடனே அடுக்கு தும்பல், அவ்வளவு தும்பல் வருது. என்னால கொஞ்சம் குழந்தைங்களே பாத்துக்க முடியல, வீட்லயும் இருக்க முடியல. சரிம்மா. இது ஏதாவது குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி வருமானு அதுவும் ஒரு பயமா இருக்கு. ஒண்ணும் இல்லம்மா, இது வந்து அடுத்தவங்களுக்கு வர்ற வியாதி இல்ல. முதல்ல உங்களுக்கு வந்து உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தி குறையிறதால வர்ற ஒரு ப்ராப்ளம் இது. சைனசைட்டிஸும் இது வந்து ஆஸ்துமான்றதும் வந்து கொஞ்சம் ரெகுலராக எல்லாருக்குமே இப்போ வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் 100 பேரில் ஒரு 70-80 பேருக்கு வருது. இதுக்கு காரணங்கள் வந்து சில காரணங்கள் இருக்குது, அதை வந்து விரிவாக அப்புறம் பார்க்கலாம். பட் உங்களுடைய ப்ராப்ளம் இப்போ வந்து மூக்கடைப்பு, தலைவலி, அந்த தலை பாரம் கீழே குனிஞ்சாலே நீர் வடியறது, இது வந்து ரன்னிங் நோஸ்ன்னு சொல்லுவோம். இது பியூர் சைனசைட்டிஸ் வித் ஆஸ்துமா. ஆஸ்துமான்றது என்னென்னா நம்ம லங்ஸில் வந்து அதாவது நுரையீரலில் வந்து அந்த காற்றை உள்ளே இழுத்து விரிகிற சக்தி குறையிறதாலையும் ரொம்ப சளி சேர்றதாலையும் வர்றதாமா ஆஸ்துமா. அது நெஞ்சை இறுக்கி கட்டினா போல் ஒரு வலி வரும், நைட்டில் மூச்சு விடுறதுல சிரமம் வரும், அது கூடவே வந்து மூக்கடைப்பு வரும். ஒரு பக்கம் மூக்கடைச்சா அடுத்து மூக்கடைப்பு அடைப்பு வரும். இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இதை வந்து ஆஸ்துமான்னு சொல்கிறோம். இதை வந்து சாதாரண ஒரு மூலிகை மருத்துவத்தில் ரொம்ப சீக்கிரம் குணப்படுத்தலாம். மினிமம் ஒரு 3 ட்ரீட்மெண்ட்லேயே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணலாமா, மறுபடியும் வராமையும் பார்த்துக்கலாம். நீங்கள் கடலூர்லேருந்து பேசுகிறீங்களா? தஞ்சாவூர். தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறீங்க. தஞ்சாவூர்லேயே நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குமா, அங்கே நம்ம மருத்துவர்கள்லாம் இருக்காங்க. அந்த மருத்துவரை நீங்கள் போய் உங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸோடு சேர்ந்து சந்திச்சிங்களா? உங்களுக்கு கிட்ட ஏதாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டோ இல்லை எக்ஸ்ரே ரிப்போர்ட்டோ, தலைக்கு இல்லைனா நுரையீரலுக்கு ஏதாவது எக்ஸ்ரே எடுத்துருந்தீங்கன்னா அதை எடுத்துட்டு போங்க. அவங்க அதை பார்த்துட்டு தகுந்த மருத்துவ குறிப்புகளும் ப்ளஸ் மருந்துகளும் கொடுப்பாங்க. அந்த மருந்தை வாங்கி நீங்கள் சாப்பிட்டு கண்டினியூஸாக சாப்பிடணும். 1 சாப்பிடும் போதே 1 உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். அப்படி கிடச்சிருச்சுன்னு நீங்கள் விட்டுறக்கூடாது மருந்தை. 3 தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த நிரந்தர தீர்வு இந்த நோயிலேருந்து விடுபட்டுடலாமா. சாதாரணமாக நீங்கள் வீட்டில் வந்து ஆவி பிடிக்கிறது இந்த கற்பூரம் இருக்கு இல்லைங்களா, இந்த கற்பூரத்தை வந்து சுடுதண்ணியில் போட்டுட்டு நல்லா அதுலேருந்து வர ஆவியை நீங்கள் பிடிச்சிங்கனாலே இந்த மூக்கில் வந்து சளி அடைப்பு மூக்கடைப்புலாம் கொஞ்சம் ரிலீவ் ஆகும். அதுபோக நீங்கள் வந்து இந்த துளசி தீர்த்தங்கள் வந்து துளசி இலையை வந்து தண்ணியில் போட்டு அதை குடிக்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து அல்வியோலை அதாவது நுரையீரலில் இருக்க விரிஞ்சி சுருங்கி விரியும் தன்மை வந்து அதிகமாகும். துளசிக்கு சக்தி அந்த தன்மை இருக்குது. இதை மட்டும் நீங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு போய் சீக்கிரமாக அந்த டாக்டரை சந்தித்து நிரந்தர தீர்வு கேட்டுக்கலாமா. நன்றி, நீங்கள் கேட்டதுக்கு நன்றி, வணக்கம். நன்றிம்மா. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேடம், சொல்லுங்க சார், உங்கள் பேர் என்ன? என் பேர் மணிகண்டன் மேடம். ஓகே சார், பேசலாம் சார். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்கள் கேள்வி என்ன? மேடம், வீட்டில் 2 வருஷம் ஆகும் மேடம். ஓகே.
ஒரு முறையாவது கன்சீவ் ஆயிருக்குங்களா? உங்களுடைய செமன் ரிப்போர்ட் நீங்க பாத்திருக்கீங்களா? அதுல ஏதாவது குறைபாடுகள் இருக்கா? கர்ப்பையில கட்டி இருக்குன்னு சொன்னாங்களா? சரிங்க. அதிகமா ரத்த போக்கு இருக்குங்களா? சரி, ஒரு முறை நீங்க வந்து ரெண்டு பேரும் வந்து சென்னைக்கு வந்து நம்ம அபிபுல்லா ரோட்ல நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்கு. ரெண்டு பேரும் வந்து என்ன சந்திங்க, உங்க நாடி பரிசோதனை பண்ணிட்டு உங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டும் உங்களுடைய செமன் ரிப்போர்ட்டும் பார்த்துட்டு அது தகுந்த நிரந்தரமான தீர்வை கொடுக்கலாம். ரெகுலர் பீரியட்ஸை உண்டாக்கிட்டு உங்களுக்கு வந்து ஏதாவது சின்ன சத்து குறைபாடு இருந்தால் அதுக்கும் மருந்துகள் கொடுத்துட்டு சீக்கிரமா ஒரு 3 மாதத்திலேயே உங்களுக்கு கன்சீவ் ஆகுற மாதிரி செய்யலாம் சார். நீங்க என்ன நேரம் வந்து சந்திக்கலாம், வாங்க. ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. டாக்டர், இந்த 1 ஹவர்ல ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. நன்றி. நன்றி, வணக்கம். நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லன் கட்டி கட்டலிங் பேஃப் மியூ ஆல்.